ओम नमः शिवाय। வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெமினி ஃபண்டபிள் பேசுகிறேன். 2021 ஆண்டு தனுசு ராசிக்கு காதல் எப்படி அமையும், இந்த ஆண்டு உங்கள் காதல் வெற்றி பெறுமா என்பதை பற்றி பார்க்கலாம். தன் காதலுக்காக போராடும் தனுசு ராசி அன்பர்களே, காதல் தேவதை, காதல் தேவன் சுக்கரன் நிச்சயம் உங்களுக்கு காதலில் வெற்றி அளிப்பால். 2021 ஆண்டில் தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் காதலர்கள் கடந்த சில மாதங்களாக உங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்த சில கசப்பான சம்பவங்கள், அதில் ஏற்பட்டு வந்த அவமானங்கள், கஷ்டங்கள், காயங்கள், அது தந்த காதல் வலி ஏற்கனவே உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருந்திருக்கும். ஸோ தவறான முடிவுகள் மூலமாக உங்களுக்கு காதல் பிரிவு சென்றிருக்கும். மன அழுத்தம் அதிகமானது. காதலர்கள் அவர்களை புரிந்து கொள்ளாமல் போவதற்கு சில காரணங்கள் உண்டுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் வந்து குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் மிகவும் எளிமையாகவும் அன்பு கருணை நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவும் இவர்களிடம் காதல் வந்து பற்றி கொள்ளுங்க. ஏனெனில் இவர்கள் ராசியில் உள்ள சுக்கரனின் நட்சத்திரம் போராடம் உள்ளதால் எளிதில் காதல் வரக்கூடும். இவர்கள் காதலில் ஒரு விதமான மெலினம் உண்டாகுங்க. தன் காதலில் அதிக நம்பிக்கை வைப்பார்கள், ஐயோ பாவம் என்று பார்ப்பார்கள். இதனாலே இவர்கள் வந்து ஏமாற்றப்படுவார்கள், கோபப்பட மாட்டாங்க, நிதானமாக செயல்படுவாங்க. இதனாலே இவங்களுக்கு காதலர்கள் வந்து சுலபமாக இவர்களை பொய் குற்றச்சாட்டை சொல்லி ஏமாற்றி விடுவாங்க. இவர்கள் நீதி நேர்மை என்று இருப்பதால் இவர்களுக்கான தர்மம் நிச்சயம் நிலைத்திருக்கும், கவலை வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வருடம் 2021 ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை அழகிய தீபத்தை போல ஜொலிக்கக்கூடும். கிரக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு. உங்கள் தனுசு ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா, 2 வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்றுள்ளார். பாத சனியின் பாதிப்பு சற்று குறைவு தாங்க. ஏன்னா அவர் ஆட்சி பெற்றாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகத்தை கொடுக்க மாட்டார், சாதகத்தை தான் செய்வார். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் சனியுடன் இணைந்து 2 வீட்டில் இருப்பது குரு பலனை அளிக்கக்கூடியது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும். குடும்பஸ்தானம் அதாவது 2 இடம் வலுப்பெற்றாலே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அனுமதி காதலுக்கு வந்து நிச்சயமாக மரியாதை கொடுப்பாங்க. பெற்றோர்களுடைய முழு சம்மதம் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக உங்களின் ஜனனகால ஜாதகத்தில் 5 இடம் காதலை பற்றி சொல்லக்கூடியதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு நன்றாக இருந்தால் அந்த ஸ்தானம் தான் உங்களை வந்து உயர்த்தும். காதல், கற்பனை, அதில் வெற்றி, சமூக அந்தஸ்து, நினைத்ததை முடித்து காட்டுவது, அறிவாற்றல், உங்களின் அனைத்து விதமான புண்ணிய செயல்களை குறிக்கக்கூடியது. உங்கள் பிறந்த ஜாதகம் நன்றாக இருந்தால் கவலைப்பட தேவையில்லைங்க. காதலில் மட்டுமல்லங்க, வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். உங்கள் தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலம், பூராடம், உத்திராடம் ஒரு பாதம் மட்டும் அங்கே வருங்க. ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் நாட்களில் ஏதேனும் கோவில் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் காதலர்களின் பெயர் மற்றும் நட்சத்திரம் உடன் சேர்ந்து சொல்லி செய்வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான தடைகளை வந்து போக்கிக் கொள்ளலாம். சிவன் கோயில் மற்றும் பெருமாள் கோயில் சென்று அர்ச்சனை செய்து வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறந்த பலனை அளிக்கக்கூடும். இந்த ஆண்டு உங்கள் காதல் வெற்றி பெறுங்க. நிச்சயமாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.